கெஜ்ரிவால் மனுவை அவசர வழக்காக பட்டியலிட நீதிமன்ற பதிவாளர் மறுப்பு தெரிவித்துள்ளார். விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்ய கெஜ்ரிவாலுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் தரப்பில் இருந்து. இதுபற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்தான கூடுதல் தரவுகள் விரிவாக பதிவிடலாம். சூர்யா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்குல மார்ச் 23 கைது செய்யப்பட்ட பிறகு நடைபெற்று வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுவதற்காக இடைக்கால ஜாமீன் என்பது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இந்த இடைக்கால ஜாமீன் என்பது வரக்கூடிய ஜூன் 1 வரை மட்டுமே. ஜூன் 2 அன்று டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடைய வேண்டும் என்பதே உச்சநீதிமன்றத்துடைய முந்தைய உத்தரவு. ஆனால் தனக்கு மருத்துவ பரிசோதனைகளை செய்யப்பட வேண்டும், குறிப்பாக கிட்டத்தட்ட 1-2 7 கிலோ அளவிற்கு உடல் எடை குறைந்திருக்கிறது, இது மிகப்பெரிய உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திருக்கக்கூடிய நிலையில முழுமையான மருத்துவ பரிசோதனையை செய்வதற்காக தனக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால ஜாமீனை கூடுதலாக 7 நீட்டித்து வழங்கப்பட வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் சமீபத்திய நாட்கள்ல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய கோடைக்கால விடுமுறை அமர்வு அவசர வழக்குகளை மட்டுமே விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய கோடைக்கால விடுமுறை அமர்வுல அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல மூத்த வழக்கறிஞர் சிங்வி நேரில் ஆஜராகி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனு தொடர்பாக அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று முறையிட்டார். ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கை விசாரணித்து தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் தங்களால் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, அதே நேரத்தில் இடைக்கால ஜாமீனை நீட்டித்து வழங்க முடியாது என திட்டவட்டமாக உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வை அணுகுமாறு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்த நிலையில தலைமை நீதிபதி அமர்வு கோடைக்கால விடுமுறை அமர்வுல இல்லை என்ற ஒரு காரணத்தினால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய பதிவாளர் அமர்வுல ஆஜராகி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று பதிவாளரிடம் முறையிட்டார்கள். ஆனால் பதிவாளரை பொறுத்தவரையிலுமே இந்த விவகாரத்தில் இப்போதைக்கு தங்களால் ஜாமீனை நீட்டித்து வழங்க முடியாது, ஏற்கனவே ஜூன் 1 வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுவே இறுதியானது, உச்சநீதிமன்றத்தால் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் வேண்டுமானால் நீங்கள் புதிதாக ஒரு ஜாமீன் மனுவை தாக்கல் செய்து அதன் மூலமாக வழக்கமான ஜாமீனை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்ற அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனு என்பது 2 முறையாக இன்றைய தினமும் உச்சநீதிமன்றத்துடைய பதிவாளரால் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பது என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் ஒரு பெரும் பின்னடைவாக தான் கருத முடிகிறது. சூர்யா, கூடுதல் தரவுகளுக்கு நன்றி.